அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு ஃபேண்டாஸ்டிக் ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம், வி ஆர் கோயிங் டு சால்வ். என்னன்னு பாருங்கள், ஃபைண்ட் தி கம்ப்ளீட் செட் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஃபார் விச் தி குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஹேஸ் ஈக்குவல் ரூட்ஸ். அதாவது இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன், அதனுடைய ரூட்ஸ் ஈக்குவலாக இருக்குது, அதனுடைய ரூட்ஸு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன? இங்கே பாருங்கள், குவாட்ரடிக்னா இருபடி சமன்பாடு, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் ஜீரோனா அதனுடைய மூலங்கள் சமமாக இருக்குது அப்படின்னா ஏவினுடைய அனைத்து மதிப்புகளையும் காண்க எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வில் டேக் இட் ஃபார் அனாலிசிஸ். இங்கே பாருங்கள் பிள்ளைங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரூட்ஸ் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க, ஏ என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ரூட்ஸ் நமக்கு தெரியுமா? நமக்கு நல்லாவே தெரியும், டென்த்திலே படிச்சிருப்போம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ, இதான் இதுக்கான ரூட். ரூட் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த போர்ஷன் ஜீரோவானால் மட்டும்தான் ரூட்ஸ் ஈக்குவல் ஆகும். இது பாருங்கள், இவன் தான் என்ன பண்ணுறான், மைனஸ் பி ஒன்று ப்ளஸ் இல்லாட்டி மைனஸ், அவன் ஜீரோனா வெறும் மைனஸ் பி பை டூ ஏ, ரூட்ஸ் ஈக்குவல் ஆயிரும். அப்படி ஆகிறதுனால இவனுக்கு பேர் டிட்டர்மினன்ட், ரூட்டை தீர்மானிக்கிறான் இல்லையா, டிசைட் பண்ணுறான் இல்லையா, ஸோ ஹி இஸ் கால்ட் அஸ் டிட்டர்மினன்ட். நவு ரூட்ஸ் ஈக்குவல்னா அவனுடைய பொருள் என்னன்னா, இந்த டிட்டர்மினன்ட் ஜீரோ, மீனிங் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ பி ரேங்க், நம்ம ஈக்குவேஷன் என்ன, பிங்கிறது ஏ, ஸோ திஸ் இஸ் ஏ ஸ்கொயர், ஃபோர்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி, ஃபோர் இன்டூ ஏ ஒன்று சி ஏ பிளஸ் டூ, ஏ பிளஸ் டூ இஸ் ஈக்குவல் ஜீரோ. இதுக்கப்புறம் உண்மையில் ஆக்சுவலாக சார் சொல்லித்தரக்கூடாது, ஏன், இங்கே பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இனிமேல் செய்கிறது இதில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல், ரைட். ஸோ நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கிது, அகைன் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்கிது, ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ மைனஸ் எயிட் இஸ் ஈக்குவல் ஜீரோ. இதை சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி, ஸோ ஃபோர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர் இன்டூ ஏ இன்டூ ஏ ஒன்று ஒன் இன்டூ எயிட் தேர்ட்டி டூ, கூட்டினா நாற்பத்தெட்டு வரும் இல்லைங்களா, நாற்பத்தெட்டுனா மூணு இன்ட்டு பதினாறு, பதினாறு ரூட்லேருந்து வெளியெடுத்தால் நாலு, ஸோ ரெண்டால் டிவைட் பண்ணுங்க, ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு ரூட் த்ரீ, இவ்வளோதான். திஸ் இஸ் தி ஆன்சர், சிம்பிள், ஸோ சிம்பிள். ஆனால் என்ன தேவைப்படுது பிள்ளைங்களா, என்ன தேவைப்படுது, அண்டர்ஸ்டாண்டிங், கான்செப்டில் கிளாரிட்டி, வானமே நம்மளோட கையில், கான்செப்டில் கிளாரிட்டியை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.